أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الرحمن الرحيم، مالك يوم الدين، إياك نعبد وإياك نستعين، اهدنا الصراط المستقيم، صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அவருடைய அந்த தெளிவுபடுத்திக் கொள்கிறார். அதிகமான வசனங்களை
சிந்திக்க தூண்டக்கூடிய பல வசனங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மடக்கி மடக்கி நமக்கு ஞாபகப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆனிலே நாம் அதிகமாக மடங்கி வரக்கூடிய ஒரு வசனத்தான் அஃலா தாக்கினோம், நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹ் இவ்வாறான ஒரு வாசனத்தை பயன்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, சூரா ஆலயத்தினுடைய 112 வசனத்தில் சொல்றான், قد بينا لكم الآيات إن كنتم تعقلون. நிச்சயமாக நாம் உங்களுக்கு பல அத்தாட்சிகளை தெளிவுபடுத்திருக்கிறோம். அதேபோல் நம்முடைய வசனங்களை நாங்கள் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். இன் குறித்தும் தாக்கிலும், நீங்கள் சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்தால், நீங்கள் உண்மையில் சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை விளைவிக் கொள்வீர்கள் என்று இந்த வசனத்தை சொல்கிறார். அதே போன்று சூரத்துல் அம்பியா அல் அம்பியா என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்துடைய 10வது வசனத்தை எல்லாம் சொல்றான், லகத் அன்ஸல்னா இலைக்கும் கிதாபன் ஃபீஹி திக்ருக்கும் அஃலா தஆக்கிலூன். திருநாம நாம் உங்களுக்கு ஒரு வேதத்தை இறக்கியிருக்கிறோம், அதிலே உங்களை பற்றிய பல விடயங்கள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி வச்சு சொல்றான். அஃலா தஆக்கிலூன், நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹ் நம்மை சிந்திக்க தூண்டுகிறான், ஒவ்வொரு மனிதரையும் சிந்திக்குமாறு சொல்கிறான். அதே போல் அன்புக்குரிய சகோதரர்களே, சூரத்துல் அஆராஃபுடைய 169வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வத்தாருல் ஆஃபிரது ஹைரும் லில்லதீன யத்தகூன் அஃலா தஅக்கிலூன். மறுமையுடைய அந்த வாழ்வுதான், மறுமையிலே கிடைக்கக்கூடிய அந்த வீடுதான் உலகத்திலே இரையச்சல் உள்ளவர்களுக்கு, இரையச்சலுடன் வாழ்ந்தவர்களுக்கு மறுமையுடைய வீடுதான் மிகவும் சிறந்தது என்று சொல்லிவிட்டு அந்த வசனத்தை அல்லாஹ் எவ்வாறு முடிக்கிறான் தெரியுமா, அஃலா தஆக்கிலூன், நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கிறான். அதே போல் அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வாறு அதிகமான வசனங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மனிதரையும் சிந்திக்க சொல்கிறது, அறிவு அறிவின் பக்கம் மக்களை இட்டு செல்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வாறு அனுபவமாக நமக்கு சிந்திக்க சொல்லும் பொழுது, அறிவை நமக்கு தூண்டும் பொழுது, இன்றைய நம்முடைய சில முஸ்லிம்கள் மூட நம்பிக்கை பார் சென்று கொண்டிருக்கிறார்கள், ஜாகிரியர் அந்த வடமையின் பக்கம் சென்று கொண்டிருந்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, சூரத்துல் கஸஸுடைய 71, 72, 73வது வசனத்தை எல்லாம் சொல்றான், குல் நபியே நீங்கள் அவர்களிடத்தில் சொல்லுங்கள், அரஅய்தும் இன் ஜஅலல்லாஹு அலைக்கும் அல்லைல சர்மதா இலா யௌமில் கியாமதி மன் இலாஹு கைருல்லாஹி யத்தீக்கும் பிதியாவி அஃலா தஸ்மவும். இது அல்லாஹ் நம்மை சிந்திக்க தூண்டும் இன்னும் ஒரு வசனம். ஆரம்பத்தை நான் சொன்னேன், அஃலா தஆக்கிலூன், நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹ் நம்மை பல வசனங்களை மடக்கி மடக்கி சொன்னான். இந்த வசனங்களிலே அஃலா தஸ்மவும், நீங்கள் செவி சாய்க்க வேண்டாமா செவியுற வேண்டாமா என்று நம்மை தூண்டுகிறான். நபியே நீங்கள் கேளுங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் மறுமை நாள் வரைக்கும் இரவை பகலா அதாவது இரவாகவே ஆக்கினார், பகலை பகலுடைய வெளிச்சத்தை கொண்டு வராமல் மறுமை வரைக்கும் மறுமை நாள் வரும் வரைக்கும் இரவாகவே அல்லாஹ் ஆக்கினால் தொடராக மன் இலாவும் வரைவுள்ளாக எத்தீங்கும் பெரியாரை பகலுடைய வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடிய நாளில் அல்லாஹை தவிர வேண்டியார்கள் இருக்கிறார்களா என்று அல்லாஹ் கேள்வியாக கேட்டுவிட்டு சொல்றான், அஃலா தஸ்மவும், நீங்கள் இதை செய்யுற மாட்டீர்களா என்று கேட்கிறார்.
சொல்றாங்க. அதே போன்று அல்லாஹ் தொடர்ந்து சொல்றாங்க, குல் ஆயத்து நபியே நீங்கள் இன்னும் சொல்லுங்கள், இன் ஜஅலல்லாஹு அலைக்கும் நஹார சர்மதா இலா யௌமில் கியாமா மன் இலாஹு ரயுல்லாஹி யதீகும் பிலைலின் தஸ்குரூன ஃபீஹி அஃலா துஸிரூன். இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் உங்கள் மீது பகலை மறுமை நாள் வரைக்கும் தொடராக பகலாகவே ஆக்கினார். நீங்கள் ஓய்வு பெறக்கூடிய, நீங்கள் அமைதி பெறக்கூடிய அந்த இரவை கொண்டு வரக்கூடியவன் யார் என்று கேட்கிறான். அப்பலாம் துன்சிரோன், நீங்கள் உணர வேண்டாமா? இந்த வசனத்தை எவ்வாறு முடித்தான் நீங்கள் உணரவேண்டாமா என்று அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கிறான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா
செல்லக்கூடாது
திருப்பி விடக் கூடாது என்பதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான சந்தர்ப்பங்களிலே வெளிப்போட்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஜாபிர் இப்னு அப்துல்லா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தியை பாருங்கள். முஸ்லிமில் வருகிறது, நபி அவர்கள் அவருடைய ஹஜ்ஜத்துல் விதாவிலே நபி அவர்கள் செய்த அந்த ஒரு ஹஜ் இறுதியாக செய்த அந்த ஹஜ்ஜிலே அரபாவுடைய மைதானத்திலே பல உபதேசங்களையும் அவர்கள் என்று சொல்கிறார்கள். நாம் அதாவது அதிகமான பயான்களிலே அவையை கேட்டிருக்கிறோம். அதிலே அவர்கள் சொன்ன ஒரு வெளியத்தை பாருங்கள், மக்களை பார்த்து அந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியமாக செய்த ஒரு உபதேசத்தை பாருங்கள். நபி அவர்கள் சொல்கிறார்கள், அலா இன் குல்ல ஷைன் மின் அம்ரி ஜாஹிலியத்தி மௌதூஉன் தஹ்த கதமை ஹாதைனி. நபி அவர்கள் மக்களை பார்த்து சொல்கிறார்கள், அறிந்து கொள்ளுங்கள், அலா இன் குல்ல ஷைன் மின் அம்ரி ஜாஹிலியா, ஜாஹிலியா காலத்திலே நடந்த ஒவ்வொரு விஷயங்களும் மக்கள் செய்த விடயங்கள், நம்பிக்கை கொண்ட அவர்கள் செய்த விடயங்கள், அந்த மூட நம்பிக்கைகள், அந்த அனாச்சாரங்கள், அதே போல அந்த அறியாமைகள் அனைத்தும் மௌதூஉன் தஹ்த கதமையஹா தைனி, இதோ இன்றையதான் என்னுடைய இந்த இரண்டு கால்களுக்கு கீழால் போட்டு அதை நான் விதித்து விடுகிறேன் என்று சொல்வார்கள். நபி அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பாருங்கள், ஜாஹிலியா காலத்தில் நீங்கள் எதையெல்லாம் எல்லாம் செய்து கொண்டிருந்தீர்களோ, எந்தெந்த உங்களுடைய அறியாமையில் இருந்ததோ, எந்தெந்த மூட நம்பிக்கையில் இருந்ததோ, இந்த நாளையிலே நீங்கள் விட்டுவிட வேண்டும். ஏன்? நான் அதை என்னுடைய இரண்டு பாதத்தின் கீழாக போட்டு விதித்து விடுகிறேன் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரரே, அல் முகீரா இப்னு ஷுஅபா என்று சொல்லக்கூடிய நபீ தோழர் சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு மகன் இப்ராஹிம் அவர்கள் மறைந்த நாள் அன்றைய நாளிலே சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. இப்பொழுது மக்கள் சில மக்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா, நபிகளாருடைய மகன் இறந்த காரணத்தினால்தான் சூரிய கிரகணம் ஏற்பட்டுவிட்டது, சூரியன் கூட கவலைப்படுகிறது என்று சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட கவலைக்குரிய நேரமாக இருந்தது, தன்னுடைய ஒரு மகன் சொந்த மகன் இறந்திருக்கும் பொழுது மக்கள் சொல்லக்கூடிய எந்த ஒரு வார்த்தைகளும் காதுக்கு படாத நேரம். நாம் இன்று அதாவது இந்திய நாட்டிலே பார்க்கிறோம், அதாவது வீட்டிலே ஏதாவது மரணம் ஏற்பட்டால் அதில் நெருங்கியவர்கள் பெற்றோர்களோ பிள்ளைகளோ மனைவியோ யாராவது மறைத்தால் அந்த சந்தர்ப்பத்திலே நமக்கு முன்னால் செல்லக்கூடியவர்கள் கூட நாம் கண்டுகொள்ள மாட்டோம். யாராவது வந்து சலாம் சொன்னாலும் அவர் சலாம் சொன்னாரா என்று கூட எங்களுக்கு விளங்காது. அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான நேரம் தான் அந்த மரணத்துடைய நேரம். அன்புக்குரிய சகோதரர்களே, அதாவது முஸ்லிம்ல வரக்கூடிய சிறிய பாருங்கள், இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய அவருடைய மகன் நபிகளாருடைய மகன் மறைந்த சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வழிகிறது. தோழர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரை நீங்கள் அறிவீர்களா? நபி அவர்கள் சொல்றார்கள், தது மகுல் ஐனு வயஹ்ஸுல் கல்பு, இரண்டு கண்களும் கண்ணீர் வழிகிறது, உள்ளம் கவலைப்படுகிறது. வலா நகூலு இல்லா மா யூர்தி ரப்பனா, சொல்கிறார்கள், அல்லாஹ் பொருந்திக் கொள்ளாத எந்த வார்த்தைகளையும் நாம் பேச மாட்டோம் என்று சொல்றார்கள். பாருங்கள், மக்களிடத்திலே இருந்த மூட நம்பிக்கையை அப்படிப்பட்ட கஷ்டமான நேரத்திலே கூட துன்பமான கூட மக்களை விழிப்பூட்டுகிறார்கள். ஏன்? மக்கள் சிந்திக்க வேண்டும், மூட நம்பிக்கைக்கு பின்னால் செல்லக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், அறிந்து கொள்ளுங்கள், இன்ன ஷம்ஸ வல் கமர் ஆயத்தான மின் ஆயாத்தில்லா லா யன்கஸிபான லி மௌதி அஹதி வலா லி ஹயாத்திஹி, சூரியன் சந்திரன் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் இரண்டு அத்தாட்சிகள், ஒருவருடைய மரணத்துக்காகவோ அல்லது ஒருவருடைய பிறப்புக்காக வேண்டியோ அது கிரகணம் ஏற்படாது. ஒருவர் மரணத்திற்காக வேண்டியோ அல்லது ஒருவர் பிறந்து விட்டார் என்பதற்காக வேண்டியோ சூரிய சந்திர கிரகணம் ஏற்படாது. நபி அவர்கள் சொல்றார்கள்,
பலவீனமான மனிதனுடைய சக்தி என்ன? ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான்? காலத்தை திருத்துவதன் மூலமாக, நாட்களை ஏசுவதன் மூலமாக என்னை மனிதன் நோவலே செய்கிறான். ஏன் அல்லாஹ் சொல்றான் நான் காலமாக இருக்கிறேன் என்று சொன்னால், எல்லா விடயங்களும் அதிகாரமும் என்னுடைய கையிலே இருக்கிறது. அவர்களுடைய குடும்ப பெண்களையும் சவ்வால் மாதத்திலே திருமணம் கொடுத்து
சரி வராது என்ற நம்பிக்கை இருந்தது. அதே போலதான் அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று சபருடைய பாடத்தை நினைத்தார்கள். சபருடைய பாடமும் பிழை விடுத்த மாதம் அதே ஜாமீனியர் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் நடந்தால் அது எந்த காரியமாக இருக்கலாம், அது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்
பிரகாரம்தான், அல்லாஹ்வுடைய அந்த ஏற்பாடு பிரகாரம்தான் நடக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்துல்லாஹி இப்னு உமர் அப்துல்லாஹி இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், மன் ரத்தத்து உத்தியத்து அன் ஹாலதிஹி ஃபக்கத் அஷ்ரக, சகுனம் ஒரு மனிதனுடைய தேவையை விட்டும் அவனே திரும்பிவிட்டார். ஒரு மனிதன் சகுனம் பார்க்கிறான், அவன் ஏதாவது காரியத்துக்காக வேண்டி செல்ல ஒரு பயணம் செல்ல ஆரம்பிக்கிறான். இப்போது ஆந்தை தந்துகிறது அல்லது காகம் கத்துகிறது அல்லது ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு பிறகு கூடை கொடுக்காது போகிறது. இவன் என்ன செய்கிறான், நான் இப்பொழுது பயணம் சென்றால் எனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுவிடும் என்ற நம்பிக்கை இவருடைய உள்ளத்திலே ஏற்பட்டால் அவன் இணை வைத்து விட்டான். நபி அவர்கள் சொன்னார்களா, நான் அவருக்கு சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராய சொல்றேன்.
அருகாமைக்கு பின்னால் திரும்ப செல்லக்கூடாது என்பதற்காக வேண்டிய விழிப்பூட்டிய சில சந்தர்ப்ப சில சம்பவங்களை பார்த்தோம். அன்புக்குரிய சகோதரர், இப்படி இஸ்லாம் ஒவ்வொரு மனிதரையும் சிந்திக்க தூண்டு சொல்லும் பொழுதும் அறிவுபூர்வமாக சிந்திக்க சொல்லும் பொழுதும் என்ன சொல்றார்கள்? இது போன்ற ஹதீஸ்களை நபியவர்கள் மீது பெற்றுக் கருதுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சூரத்து தௌபாவுடைய 56வது வசனத்தில் சொல்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், லை முஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா ஹுவ மௌலானா வ அலல்லாஹி ஃபல்யதவக்கல் முஃமினூன். நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் எதை அவருடைய கிதாபிலே அவருடைய ஏற்பிலே எழுதி வைத்திருக்கிறாரோ, அவருடைய ஏற்பாட்டிலே எதை எழுதி வைத்திருக்கிறாரோ, அதை தவிர ஒன்றும் நம்மை தொட்டு விடாது, ஒன்றும் நமக்கு ஏற்படாது. வாழ்வாகி மல்லத்த வாக்கில் மூமினோம், மூமியர்கள் அல்லாஹ்வின் மீது தவாக்குல் வைக்கச்சும் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அனைத்தும் அல்லாஹ்வுடைய அந்த கிதாபிலே அந்த ஏற்பாட்டிலே எழுதி வைக்கப்பட்டிருந்தது என்பதை இந்த வசனம் அந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இன்னும் பார்க்கிறோம், அதாவது யாரெல்லாம் இவ்வாறு நம்பிக்கை வைத்திருந்தார்களோ, சகோதரிய வாதம் வீரர் வாதம் சகுனம் பார்த்து வைத்தார்களோ, நாம் அவர்களை கேட்க வேண்டும். இந்த வாதத்திலே 29 நாட்கள் அல்லது 30 நாட்கள் இருக்கிறது. ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு செக்கலிலும் உலகத்திலே எத்தனை குழந்தைகள் பிறக்கிறது, எத்தனையோ குழந்தைகள் பிறக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே குழந்தை பிறப்பது பீடையா? அப்படிப்பட்ட குழந்தைகளை எப்படி நாம் அழைப்பது? தகுதி குறித்த குழந்தையானது பீடை பாதத்தில் பிறந்த குழந்தை என்பது அழைப்பதா? அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு குழந்தை பாக்கியம் கொடுப்பதை அல்லாஹ் நன்மாராய் என்று குர்ஆனில் சொல்றான். அதை ஹிபத் என்று ஒரு அன்பளிப்பு, அல்லாஹ்வினால் மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஆகக்கூடிய ஒரு கிஃப்ட் என்று குர்ஆனில் நமக்கு தெரிவிக்கப்படுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹ் மகனாக, அதாவது அவர்களுக்கு குழந்தையாக வழங்கும் பொழுது என்ன சொல்றான் தெரியுமா? சூரத்து ஸாஃபாத்துடைய 114வது வசனத்தில் சொல்றான், வபஷ்ஷர்னாஹு பிஇஸ்ஹாக நபியன் மினஸ் ஸாலிஹீன். இப்ராஹிமுக்கும் அது இஸ்ஹாக்கை நாம் நன்மாராயமாக வழங்கினோம் என்று சொல்றான். அவர்கள் நாம் நன்மாராய சொல்கிறோம், எப்படி இஸ்ஹாக் என்று சொல்லக்கூடிய குழந்தையை கொண்டு அவருக்கு நாம் நன்மாராய சொல்கிறோம். குழந்தை பாக்கியம் என்பது பஷார நன்மாராயமாக இருக்கிறது. எனவே இவ்வாறு நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களுடைய எத்தனையோ வீட்டிலே குழந்தை பிறக்கிறது. எனவே அப்படிப்பட்ட குழந்தையை பஷாரத் என்று சொல்வதா அல்லது சகுனம் பிடித்த குழந்தை என்று சொல்வதா? அதே நம்பிக்கை சகோதரர்களே, சூரத்துல் 17வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்றான், யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பி குலாமின் இஸ்முஹு யஹ்யா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முதுமை வயதிலே குழந்தை பார்க்கிறதுக்காக பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் அவருடைய பிரார்த்தனை ஏற்று அவருக்கு குழந்தை பார்க்கியதை கொடுக்கிறான். குழந்தை பார்க்கியதை கொடுக்கும் பொழுது அல்லாஹ் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்றான், யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பி குலாமின் இஸ்முஹு யஹ்யா, நான் உமக்கு ஒரு குழந்தையை கொண்டு நன்மாராயம் சொல்கிறோம், ஒரு குழந்தையை கொண்டு நன்மாராயம் சொல்கிறோம். இஸ்முஹு யஹ்யா, அவருடைய பெயர் யஹ்யா. அல்லாஹ்வே அந்த குழந்தையுடைய பெயரை தெரிவு செய்தான். லம் நஜ்அல் லஹு மின் கப்லு சமியா, இதற்கு முன்னால் யஹ்யா என்ற பெயர் எந்த குழந்தைக்கும் வைக்கப்படவில்லை. அப்படிப்பட்ட குழந்தையை கொண்டு ஜக்கரியாவே நாம் உமக்கு நன்மாராயம் சொல்கிறோம் என்று அன்புக்குரிய சகோதரர், குழந்தை பாக்கியம் என்பது குழந்தை பிறப்பென்பது பஷாரத் நன்மாராயமாக இருக்கிறது. அதே அன்புக்குரிய சகோதரரே, சூரத்து ஷூராவுடைய 49வது வசனத்தில் சொல்றான், யஹபு லிமன் யஷாஉ இனாதன் வ யஹபு லிமன் யஷாஉ அதுகூர் அவ் யுஸவ்விஜுஹும் ஜுக்ரானன் வலீனாதா. நாம் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை பாக்கியமாக கொடுக்கிறோம், குழந்தைகளை கொடுக்கிறோம் சொல்லவில்லை. எவ்வளவு சொல்றேன், பெண் குழந்தைகளை பாக்கியமாக கொடுக்கிறோம். நாம் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை பாக்கியமாக கொடுக்கிறோம். இன்னும் நாம் நாடியவர்களுக்கு
ஆண் குழந்தையையும் பெண் குழந்தையும் மாறி மாறி கொடுக்கிறோம். இன்னும் குழந்தை பாக்கியம் விடுகிறோம். எனவே குழந்தை பாக்கியம் என்பதை குழந்தை பிறப்பென்பதை அல்லாஹ் இடத்திலே பாக்கியமாக சொல்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும், அதாவது காலத்தை சமணம் சொல்ல முடியாது, நேரத்தை நாம் அதாவது திட்ட முடியாது. இது அனைத்தும் ஜாகிரியத்துடைய பண்பாக இருக்கிறது. நாம் எங்களுக்கு ஏதாவது சோதனைகள் வருகிறதா, அதாவது எங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் துன்பங்கள் வருகிறதா, அது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டிலே இருக்கிறது. அதே அன்புக்குரிய சகோதரரே, அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு சோதனையும் நீங்கள் சம்பாதித்தது, உங்களுடைய கரங்கள் தேடி போனது என்று சொல்கிறார். எனவே உலகத்திலே ஏற்படக்கூடிய சோதனைகளுக்கும் உலகத்திலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் மனிதர்கள் செய்யக்கூடிய பாவமாக இருக்கிறது. அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் என்ன நினைக்க வேண்டும், மாதங்களை குறை சொல்லக்கூடாது, நாட்களை திட்டக்கூடாது, நேரங்களை ஏசக்கூடாது. எப்பொழுது சமூகம் ஏற்படும், ஒருவன் சுபகு தொடரவில்லை என்று சொன்னால் அவனுக்கு அவனையும் பார்த்துதான் சொல்ல வேண்டும், சமூகம் பிடித்தவன். ஏன் அல்லாஹ் சொல்றான், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், மன் சல்லஸ் சுபஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லா, யார் ஒருவர் சுபஹுடைய தொழுகையை தொழுகிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே இருக்கிறார். இன்னும் நபியவர்கள் சொல்றார்கள், ஒரு மனிதன் தூங்க செல்லும் பொழுது அவருடைய தலையில அதாவது சைத்தான் மூன்று குளிர்ச்சிகளை போடுகிறான். ஒவ்வொரு குளிர்ச்சியிலே அவன் சொல்கிறான், நீளம் நீளமான இரவு இருக்கிறது, நன்றாக தூங்கும். நபியவர்கள் சொல்றார்கள், எவரெல்லாம் எழுப்புகிறார்களோ எழுப்பி அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தினால் ஒரு குளிர்ச்சி அமைந்து விடுகிறது. அவன் தொழுகைக்காக வேண்டிய ஓ செய்தால் இரண்டாவது சைத்தானுடைய முடிச்சும் அமைந்து விடுகிறது. அவன் தொழுதால் மூன்றாவது முடிச்சும் அமைந்து விடுகிறது. நபியவர்கள் சொல்கிறார்கள், அவன் அன்றைய காலையிலே எவ்வாறு மாறிடுகிறான் தெரியுமா, நஷீதன் தய்யிபன் நஸி, சந்தோஷமுடையவனாக மன நிம்மதியுடையவனாக அவன் மாறிவிடுகிறான், சுறுசுறுப்பாவனாக மாறிவிடுகிறான். வகையில் எஃபல் அஸ்பா ஹமீதன் நஸி கஸ்தாக, நபி அவர்கள் சொல்றார்கள், இவ்வாறு யாரெல்லாம் ஷைத்தானுடைய குளிர்ச்சியுடன் படுத்து சூரியன் உதயமானதன் பின்னால் எழுப்புகிறார்களோ அவர்கள் எவ்வாறு அதாவது சோம்பேறி பிடித்தவர்களாக. அதே போன்று நபியவர்கள் சொல்கிறார்கள், மனம் சந்தோஷம் இல்லாதவர்களாக எழுப்புகிறார்கள். எனவே நாம் சிந்திக்க வேண்டும், நம்முடைய நல்ல காரியங்கள், நாம் செய்யக்கூடிய நன்மைகள் தான் எங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது, மன ஆறுதலை ஏற்படுத்துகிறது. நாம் அன்றைய நாள் சுபகு தொழாமல், நல்ல காரியங்கள் செய்யாமல், பாவங்களை செய்துவிட்டு நாம் காலங்களையும் நேரங்களையும் திட்டுவோம் என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரரே, நாம் அல்லாஹ்வை நோவினை செய்கிறோம், அல்லாஹ்வை நோவினைப்படுத்துகிறோம். அன்புக்குரிய சகோதரரே, இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நான் முடிக்கிறேன். அதாவது ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அலி இப்னு அபி தாலிப் அலி ரலியல்லாஹு அன்ஹு கிலாபத்துக்கு வந்த பொழுது அவர்களை ஹவாரிஜிகள் அவர்களை ஹலீஃபாவார் ஏற்றுக்கொள்ள தயாராகவில்லை, அவர்களுக்கு பையச் செய்யவில்லை. இப்பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹவாரிஜிகளோட யுத்தம் செய்வதற்காக வேண்டி செல்கிறார்கள். இப்பொழுது ஒரு நட்சத்திரங்களை பார்த்து சாஸ்திரம் சொல்லக்கூடிய ஒருவன் அலி ரலியல்லாஹு அவர்களை அவர்கள் கூட்டத்துக்கு குறிப்பிடுகிறார். இப்பொழுது அவர்களை பார்த்து சொல்வது, நீங்கள் இப்பொழுது பிரயாணம் செய்ய வேண்டாம், ஏன் சந்திரன் இருக்கிறதே அக்ரம் என்று சொல்லக்கூடிய கோளுக்கு நெருக்கமாக இருக்கிறது, இப்படிப்பட்ட நிலைமையிலே நீங்கள் பிரயாணம் செய்தால், பிரயாணம் செய்து யுத்தம் செய்தால் உங்களுடைய படை தோற்றுவிடும் என்று சொல்கிறான். இப்பொழுது அறிவிலாதவர் சொல்கிறார்கள், நான் பிரயாணம் செய்வேன், நான் அவர்களை சென்று போராடுவேன், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து.
அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து நான் செல்கிறேன், والحمد لله رب العالمين.